அதே மாதிரி கதை தான் இப்போ ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும். அவங்க சொல்றதை அப்படியே தலையாட்டின்னு போக வேண்டியதுதான், எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு மட்டும் சம்பள உயர்வு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சட்டசபையில் வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே வந்து எம்எல்ஏ எம்பி சம்பளத்தெல்லாம் உயர்த்திட்டாங்க. ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 200 ரூபாய்க்கு டீசல் போட்டால் பெட்ரோல் போட்டோம்னா டூ வீலர் ஓட்டுவோம், இப்போ அதே வந்து 400 ரூபா டபுள் ஆகி போகுது. இப்போ பெட்ரோல் ரேட்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குல்ல, இப்போ வந்து சென்னையில் இந்தியா டோட்டல் இந்தியாவே சரி பெட்ரோல் ரேட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோல் வந்து அடிக்கடி ஏற்றுறாங்க, அடிக்கடி ஏற்றும் போது மக்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் காய்கறி விலை மளிகை கடை எல்லாமே ரேட்டு ஏறி போச்சு. வேறு இந்த குரானால் வந்து ஒரு வருஷம் குரானா மக்கள் வேலை இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த டைமில் கேஸ் விலை இந்த பெட்ரோல் விலை இப்போ ஏற்றினா மக்கள் என்ன செய்ய முடியும்? எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் டபுள் ரேட்டு தான், எந்த ரேட்டும் வாங்க முடியாது. அவர் மோடி சொல்கிறாருன்னா இவர் கையெழுத்து போடுறவர் தான் எடப்பாடி. நான் பெட்ரோல் ரேட்டு டீசல் ரேட்லாம் இப்போ வந்து சென்னையில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே அதை வந்து அரசாங்கம் வந்து இது ஒரு முடிவு கொண்டு வரணும். அரசாங்கம் நினச்சா வந்து பெட்ரோல் டீசல் வந்து வரையும் கம்மி பண்ணி அவங்க கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை ஏன் தான் செய்ய மாட்டேறாங்கன்னே தெரியல. இதில் நாங்கள் வந்து எங்களோட பாதிப்பு வந்து அரசு கவனத்துக்கு எடுத்துகிட்டே போய் யாரும் போக மாட்டுறாங்க, போனாலும் அரசு வந்து கண்டுக்காமல் தான் இருக்கிறாங்க. அதிகமாக இது எந்த கவர்மெண்ட்டுமே இதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க, மத்திய அரசும் ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க, மாநில அரசும் ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க. வாட்னு தார்மாராக ஏறினு போகுது, அதுக்கப்புறம் காரு பைக்கெல்லாம் இல்லாமல் நடந்து தான் போனோம்ல இருக்கு எல்லாரும். அதே மாதிரி சைக்கிளுக்கு வந்துட வேண்டியது தான், ஆமாம் சைக்கிளிங் தான் போலுது. அதனால் என்னென்ன கஷ்டம் வருதுனா உங்களுக்கு இந்த டீசல் ரேட்டு நிறைய கஷ்டம் வருது. வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் ஏறுது, இது ஸ்பேர் பார்ட்ஸ் விலை ஏறுது, ஆயில் கட்டணம் உயருது, இது எதையுமே வந்து அரசாங்கம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. எங்களோட இது வந்து அன்னன்னைக்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கேத்த மாதிரி எங்களோட மீட்டருக்கான கட்டணத்தையும் வந்து உயர்த்தி அடிக்கடிக்கு மாற்றி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேஸ் விலைலாம் வந்து அதிகமாகிடுச்சு, 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்காங்களா? அது 50 ரூபாயில் நிறைய ஏற்றிட்டாங்க, 800 இந்த வாரத்தில் ஏற்றுனா 50 ரூபா, அதுவும் நிறைய நம்மளுக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தானே செலவும் ஆகுது. இப்போ எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்கன்னா வர வருமானம் தான் வருது, ஆனால் செலவு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்போ என்ன பண்ண முடியும், நம்ம கஷ்டம் பண்ணோம். இவங்க நின்மா அந்த காலத்தில் மாட்டு சின்னம் தெரியுமா? மாட்டு சின்னம் 2 மாடு தலையாட்டம், ஓபிஸ் மேலே உட்காந்தீங்கன்னா ஜாட்டியால் அடிப்பார். அதே மாதிரி கதை தான் இப்போ ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும். அவங்க சொல்கிறது அப்படியே தலையாட்டின்னு போக வேண்டியதுதான், எதுவுமே பண்ண முடியாது. ஏறும் போது வந்து அதிகமாக எழுதி இறங்கும் போது 1 ரூபா 2 ரூபா அங்கே கச்சா ஏன்னா கம்மியாகனா கூட சரி தான், அதே ரேட்டு தான். நம்ம இந்தியாவில் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவிலனா இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருமே சரியில்லை, இந்தியாவை விட்டுரு. வெளிநாட்டில் ஆந்திராவிலலாம் விலை கம்மி தான், ஆந்திராவில் நக்க மக்களுக்கெல்லாம் நிறைய பண்ணுறாங்க, இங்கே தான் பண்ணுறது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணுறதில்லை, எதுவுமே பண்ணுறதில்லை. அதை தான் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் அது என்னன்னா ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும், ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும். ஆமாம், அவ்வளோ யார் வரணும்னா உங்களுக்கு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், யார் வரணும். இப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க டெய்லி, உங்களுக்கு வந்து இதில் வருமானம் வருது அந்த பெட்ரோல் டீசல் விலையால? பாதி வந்து வந்து எங்களுக்கு வந்து எரிபொருளுக்காகவே செலவிடுறதா இருக்குது. எங்களுக்கு வந்து வருமானம் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா ஓட்டுறோம்னா அதில் பாதிக்கு வந்து 250 ரூபாய்க்கு வந்து எரிபொருளுக்காகவே நாங்கள் செலவழிக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக, குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அரசு வந்து நினச்சாங்கன்னா எங்களுக்கு வந்து மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி எல்லோரும் மீட்டர் போட்டு பயணிக்கிற மாதிரி பண்ணலாம். இந்த ஓலா ஊபர் வந்து கேட்டாக்கா அவங்க வந்து அரசாங்கம் வந்து மாற்றி அமைச்சா மட்டுமே எங்களோட கட்டணத்தை வந்து அவங்க உயர்த்துவேன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இது அரசு தான் வந்து முடிவு எடுக்கணும். அரசாங்கம் வந்து பணம் கொடுக்க பணம் ஏழை மக்களுங்களுக்கு தான் இது பண்ணணும் மெயினாக. பணக்காரங்களாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பேங்கில் போடுறாங்க, இது பண்ணாங்க. எவ்வளோ பணம் அந்த கேஸ் கம்பெனியில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, அந்த பணத்தை கேஸுக்கு வரைப்போ 50 ரூபாய் அதான் அந்த பணம் வந்து எக்கச்சக்கம் பணம் இருக்குது, எத்தனையோ கோடி இருக்குது. எங்கே இருக்குது இதெல்லாம்? எங்கே இருக்குது? இருக்குது எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. அந்த பணம் மானியன்றாங்களே அது நிறைய பேர் வாங்குறது கிடையாது, கொஞ்சம் தான். அதை வந்து ஆன்லைனில் போட்டு உன் கேஷ் நம்பர் சொல்லி என்னென்னமோ எல்லாரையும் பைத்தியக்காரங்க ஆகிட்டார் மோடி. பில் அடனெல்லாம் இவர் மோசமாகிறாரு. இப்போ வந்து இப்போ பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகனால வந்து அத்தியாவசிய பொருள்லாம் அதிகமாகுதுல்ல? அது கண்டிப்பாக எல்லாமே அதிகமாகுது, எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டில் தானே வருது, எல்லாமே வெங்காயம் விலையிலேருந்து தக்காளி விலையிலேருந்து காய்கறி விலையெல்லாம் அப்படியே டபுள் ஆகிடுது. டபுள் ஆகும்போது நம்மளுக்கு தானே செலவு அதிகம், வருமானம் வந்து அதே வருமானம் தான், செலவுகள் அதிகம். இந்த கவர்மெண்ட்டு எந்த கவர்மெண்ட்டுமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எதிர்காலம் எப்படின்னா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்காலமே இருக்காது, ஏற்கனவே நாசமாக தான் போயின்னு இருக்குது. கொரோனாலாம் 6 மாதம் எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க சும்மா, இப்போ எதிர்காலமே இல்லை, நாசமாக தான் போயிட்டு இருக்குது. ஆமாம், பழைய மாதிரி கஞ்சி தொட்டி தான் திறப்பாங்க போல இருக்கு, திருப்பி அங்கே அங்கே. இதனால் மொத்தமாக என்ன சொல்ல வரீங்க இதுக்கு? இதுக்காக மொத்தமாக என்ன சொல்ல வரீங்க? இதான் பட்னியும் பசியும் பட்னியுமாக தான் இருக்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது.
சராசரி மனுஷனா உங்களுக்கு தெரியும் இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல, என்ன கஷ்டம் நீங்க அனுபவிக்க? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 200 ரூபாய்க்கு டீசல் போட்டா பெட்ரோல் போட்டோம்னா 2-wheeler ஓட்டுவோம். இப்ப அதே வந்து 400 ரூபாய் டபுள் ஆகி போகுது. அதே மாதிரி காருக்கு பார்த்தீங்கன்னா டீசல் ஒரு 500 ரூபாய்க்கு போட்டாக்கா ஒரு 60-70 கிலோமீட்டர் போவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30-35 கிலோமீட்டர் தான் போக முடியுது. அதனால நிறைய கஷ்டங்கள் இருக்குது. பெட்ரோல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டீ போர்டு ஓட்டுறவங்களுக்கு மோஸ்ட்லி டீ போர்டு ஓட்டுறவங்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பு வருது. இப்போ பெட்ரோல் ரேட் ஏறும் போது டீ போர்டு ரேட்டு வந்து ஒரு ஒரு பேக்கேஜுக்கு ஏற்றி விட்ருங்க. ஓகே, கம்மி பண்ணும்போது இது கம்மி பண்ணி விட்ருங்க. ரெண்டுமே யூனாக பண்ணிட்டு இது கம்மி பண்ணிட்டு அதை ஏற்றினா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. ஓகே, ஒன்று வந்து இஎம்ஐ மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி நம்ம சம்பளம் எடுத்து எல்லாமே பண்ணுறோன்னா கட்டுப்படி ஆகாது. ஒரு நாள் இல்லைன்னா ஏற்றுறவங்களே வண்டி ஓட்ட சொல்லுவேன். டீ போர்டு ஓட்டு, டீ போர்டு யார் ஓட்டுறாங்களோ வாங்கிட்டு அவங்களும் ஒரு மாதம் வந்து வண்டி ஓட்டி பார்த்துக்க சொல்லுவாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்மளால். நம்ம வந்து கத்திக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அவங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். இஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு இதெல்லாம் ஏறினதுனால. கஷ்டம் இல்லை, கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் கஷ்டம் தான் ஏற்றுறாங்க தவிர சொகுசாக இருக்கும் தெரியாது. கஷ்டப்படுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாவும் பெரிய விஷயமாக தான் தெரியும். யார் இருந்தாலும் 2 ரூபாவும் கூட காசு தான். அவங்களுக்கு வந்து அந்த 2 ரூபாய் ஏற்றுறதுனால பெருசாக தெரியாது. ஆனால் 2 ரூபா வந்து ஒரு நாளைக்கு நம்ம 40 ரூபாவோ 60 ரூபாவோ செலவு பண்ணுறோம். அதுக்காகவே அது இருந்தால் நம்ம 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. ஓகே, அதனால தான் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தா கஷ்டமாக இருக்கும். அந்த மிடில் கிளாஸும் லோ கிளாஸும் பார்த்தாலே நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். யாரும் பார்க்கறதில்லன்றீங்களா? மோஸ்ட்லி அதான் பார்க்கல. அவங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கு வண்டி ஓட்டி 4 வண்டி முன்னாடி போகணும், 4 வண்டி பின்னாடி போகணும் தான் பார்க்குறாங்களே. ஓகே, அந்த 4 வண்டியில் டீசல் போட்டிருந்தால் அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். அவங்க சம்பளத்தில் எடுத்து போட்டால் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். ஓகே, யாரோட நம்மளோட சம்பளம் தானே எல்லாமே, நம்ம வரி தானே எல்லாமே, அதனால தெரியாது அவங்களுக்கு. இப்போ அது இல்லாமல் கேஸ் வேலை வேறு ஏற்றிருக்காங்க, 50 ரூபாய் ஏற்றிருக்காங்களே கேஸ் வேலை வேறு இருக்குது. அதான் எங்களோட இது வந்து கஷ்டம் வந்து யாருக்குமே தெரியல. அரசியல்வாதிகள் குறிப்பாக யாருக்குமே வந்து அதை தெரிஞ்சுக்க விரும்பப்படல. அவங்க மற்ற தொழிலாளர்கள் மற்ற இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம்லாம் வந்து அகவியல் படையை வந்து அடிக்கடிக்கு வருஷம் ஏற்றுறாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபுகள்லாம் எல்லா சலுகையும் கொடுக்குறாங்க, ஆனால் எங்களுக்கு எந்த சலுகையும் மானியமும் எதுவுமே கொடுக்குறதே கிடையாது. ஆனால் கொடுத்துட்ருக்கேன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்கள் எதுவுமே வந்து சேரல இது வரைக்கும். என்ன கொடுக்கறதே கிடையாது, மத்திக்கு இருந்தும் கிடையாது. ஆட்டோக்காரங்க சாமானிய மக்களோட கஷ்டம் தான் தெரியுது. அதனால் இப்போ விலைவாசி ஏறும், நடுத்தர மக்களுக்கும் கீழ்த்தட்டு மக்களும் ரொம்ப கஷ்டத்தில் தள்ளப்படுவாங்க. எங்களுக்கு டெய்லி எனக்கு ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் ஆகும், 100-150 கிலோமீட்டர் நம்ம போவோம் வருவோம். இப்போ அது எனக்கு 300 ரூபாய் செலவாகுது எக்ஸ்ட்ராவாக. எக்ஸ்ட்ரா 300 ரூபாய் ஒரு நாளைக்கு 100 ரூபான்றது டெய்லி செலவு. மாதத்தில் ஒரு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகுது. இப்போ நாங்கள் காய்கறி மளிகை சாமான் வாங்க போனோம்னா அங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒரு 10-20% ஏறிடுச்சு. இப்போ லாரி டிரைவர்ஸ்லாம் ஏறிட்டாங்க. நம்ம இந்த வேலையை வரணும்னா லாரி டிரைவர் அவங்க பேக்கேஜ் ரேட் வச்சுட்டாங்க. அப்படியே கண்டினியூஸாக எல்லாமே விலை ஏறிட்டே தான் இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 25% மளிகை சாமான்லேருந்து காய்கறிலேருந்து விலை ஏறிடுச்சு. இப்போ அதுவும் மாதத்தில் எங்களுக்கு ஒரு 20,000 இருந்தால் போதும்னா இப்போ வந்து ஒரு 15,000 அடிஷ்னலாக எங்களுக்கு செலவு ஏறிடுச்சு. 35-40,000 செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் வீட்டுக்கு. குடும்பத்தில் லோ கிளாஸில் இருக்கும், மிடில் கிளாஸு லோ கிளாஸில் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படும். அவங்களுக்கு மட்டும் சம்பள உயர்வு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சட்டசபையில் வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே வந்து எம்எல்ஏ எம்பி சம்பளத்தெல்லாம் உயர்த்திட்டாங்க. ஆனால் எங்களோட தொழிலெலாம் எவ்வளோ பாதிக்கட்டுரு, எவ்வளோ நலிவு அடைஞ்சிருக்கு இந்த கொரோனா டைமில், இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் வந்து இன்னமும் வந்து மெத்தனை போக்கு தான் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. அதாவது எங்களோட ஆட்டோக்காரங்களோட இதுவை வந்து கோரிக்கை எதுவுமே நிறைவேறத்ததே கிடையாது. எத்தனை முறை போராட்டம் செஞ்சாலும் சரி எங்களோட கோரிக்கை அரசாங்கம் செவிக்கிறதே கிடையாது. என்ன சொல்ல வரீங்க இதுக்கு மொத்தமாக? இதுக்கு எந்த கட்சி வந்தாலும் ஆட்டோக்காரன் மத்திக்கிறதே கிடையாது எங்கும் சார். இதுதான் உண்மை. வந்தாலும் எது கட்சியும் மத்திக்கே கிடையாது, இது பண்ணுறதும் கிடையாது. அங்கவும் கஷ்டப்பட்டு சாவர வேண்டுதான் மக்கள். அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி அகவல பேரோட இது மாத வருமான இது சம்பள உயர்வு எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எந்த இது 2013 வந்து மீட்டர் கட்டணத்தை வந்து ரிவைஸ் பண்ணாங்க. இன்றைக்கி 8 வருஷம் ஆச்சு, அதே கட்டணத்திலே நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படி குழப்பம் நடத்துறது சொல்லுங்கள்? இதை வந்து போக்குவரத்து அமைச்சரும் இதை கண்டுக்கிறதில்ல, முதலமைச்சரும் கண்டுக்கிறது கிடையாது. டீசல் அதிகமானதுனால வந்து எல்லா பொருளும் விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது நடுப்புற பீப்புள் வந்து வண்டி வச்சுருக்கவங்க பெட்ரோல் டீசல் வாங்குறது ஒரு அடிஷ்னல் இது செலவாகுது. அதனால் வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் இது கம்மியாகிறது, கஷ்டப்படுறாங்க. மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எதை கேட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த ஃபாரின் கண்ட்ரி பாலிசின்றான். ஃபாரின் கண்ட்ரி கொடுத்தா கூட 4 பேர் டேக்ஸ் போட்டால் 1 ரூபா 6 பைசா வருது 1964. இன்றைக்கி என்னடானா 90 ரூபா இருக்கிறது, ஏதோ 100% 200% 300% கழி போட்டுருங்க. இது வந்து 1000%க்கு மேலே ஏறுது. ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா
இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதெல்லாம் போட்டு மக்கள் மேலே தான் போடுறான். இது ஒதுக்கீடு என்னவோ போடுறான், 10,000 கோடி 1.5 கோடி 2,000 கோடி 10,000 கோடி நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒதுக்கிறான்றா நமக்கு என்ன தெரிய போகுது? ஆனால் வந்து ஏழை மக்களுக்கு வருது. அவன் சொல்கிறதோ ஒரு சரி, டிவியில் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், அது வந்து நிஜமாக இது வந்து நடக்குதான்றது வந்து போட்டான் நான் சொல்கிறது கேட்டீங்கன்னா, இந்த இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவனுக்கு இன்க்ரிமெண்ட்டு உண்டு, கிராஜுவேட் உண்டு, எல்லாமே உண்டு. ஒரு தனியார் கட்சியில் வேலை செய்கிறவனுக்கு என்ன இருக்குது? அவன் ஃபேமிலி ரன் பண்ணமா வேணாமா? இதே கேஸை வந்து ஐஏஎஸும் வாங்குகிறான், இதே கேஸை வந்து ஒரு வியாபாரத்தினும் வாங்குகிறான். இது மாதிரி வியாபாரம் கொள்ளையடிக்கணும் பரவாயில்ல. இந்த மாதிரி நடுத்தர மீப்பிள் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தே ஆர் வெரி புவர் அண்ட் சஃபரர். வேறு என்ன சொல்ல சொல்கிறீங்க? இந்த கவர்மெண்ட் வந்து விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட் இல்லை, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒதுக்கீடு தான். யார் இப்போ இப்போது 1,000 கோடி ஒதுக்கீடு பீச்சில் மண் வார என்ற திட்டம்னு போட்டால் என்றது யார், என்னது யார் திட்டம்? ஒரு 10 பேர் வராங்க போயிடுச்சு, 1,000 கோடி அவுட்டா. இதே வந்து இபிஎஃப் ஒன்று வச்சுருக்கோம், 600-500 பென்ஷன் தரோம், மெட்ராஸில் 500-600 பென்ஷன் வாங்க முடியுமா? அதை வந்து 20 வருஷமாக தரேன் சொல்லிட்டுருக்கிறான். அது வந்து அந்த பேப்பர் எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அது ஒரு மினிஸ்டர் 1.5 லட்சம் 10 லாம் கை தட்டுறதுக்கு 1.5 லட்சத்துக்கு சம்பளம், பின்னால் போய் இப்படி தட்டுறதுக்கு. இப்படி நம்மளது எடுத்து நம்ம கண்ணில் குத்துறவனு நம்ம எதுக்கு பண்ணணும்? அதாவது பப்ளிக்ன்றவங்க வந்து தனியாக இண்டிவிஜுவலாக என்னைக்கு யோஜனை பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் இந்தியா வல்லரசு நாடாகும். வீட்டில் பிறந்த அண்ணன் கூப்பிடாமல் ரோட்டில் பிறந்த அண்ணன்னு கூப்பிட்றாங்க. இப்போ நான் உங்களை அண்ணனுக்கு கூப்பிட்றேன், வீட்டில் அண்ணன் சொந்த அண்ணன் இருப்பான், அவனுக்கிட்டையும் வாழ்ந்துருப்பேன், வட்டத்தில் பார்த்த அண்ணன் வணங்கினேன், அவன் பற்றிட்டையும் சொல்லுன்றான். புரியுதுங்களா? விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதா இருந்தாலும் பாதிக்கிறது லோ லெவல் லோ கிளாஸ் நோய். இப்போ எல்லாருமே வந்து ஐஏஎஸ்ல ஐபிஎஸ்ல எல்லாருமே கவர்மெண்ட்டில் வேலை செய்யலை. எந்த மாதிரியாவது கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறான்னா, தேர் டூயிங் பிஸ்னஸ், அவங்க ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம இனத்தில் சப்போர்ட் கிடையாது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, வியாபாரம் பண்ணுறவன் எப்படியோ ஒரு முடிஞ்சதில் விட்டு தூக்கி போட்டு அதை போட்டு பண்ணிக்கிறான். ஒரே சம்பளம் துணி கடையில் வெளிச்சனா 800 ரூபா ஆகலாம், என்னத்தை கேஸ் வாங்குவோம், என்னத்தை பெட்ரோல் வாங்குவோம், அவனுக்கு ஒரு ஆசை இருக்காதா, ஒரு வண்டி வாங்கணும் ஆசை இருக்காதா? இது வந்து 4 பேர் டேக்ஸ் போடுறது வேஸ்ட்டு. ஏதோ ஒரு இடத்துல டேக்ஸ் போடலாம், கவர்மெண்ட்டில் போட்டால் போகிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஐபிஎம் எதனமோ சொல்கிறான், 7-8 வரி சொல்கிறான். 7-8 வரி தேவையா? ஒரு மனிதனுக்கு 8 வரி, எல்லாத்துலேயும் 8 வரி போட்டால் என்ன தேவை? நம்மளாம் வந்து எவ்வளோதான் ஈடு முதுகெலுமை வளைஞ்சி 70 வயசு வாழ்ந்தவங்களாம் இப்போ 40 வயசு தாங்க மாட்டேன்றான். ஆமாம். காரணம் என்ன? ஒரிஜினாலிட்டி கிடையாது, எதுலேயுமே ஒரிஜினாலிட்டி கிடையாது. வீட்டில் ஒரிஜினாலிட்டி கிடையாது, நாட்டில் ஒரிஜினாலிட்டி கிடையாது, சொல்கிறதுல ஒரிஜினாலிட்டி, பேச்சில் ஒரிஜினாலிட்டி கிடையாது. அனைவருக்கும் அனைவருக்கும் 70 வருஷம் கட்டின்றான். அவங்க சொல்கிறதுலேருந்து கான்வென்ட் வந்துச்சு, என்றைக்கு சொன்னாங்களோ அன்னிலேருந்து கான்வென்ட்டு. ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் தான். ஒரு டிவிசியில் போய் பாருங்கள், 6,000 ரூபா சம்பளம் இடம் போடுறவனுக்கு. சிவில் சர்வீஸில் 29,000 சம்பளம், நாமக்கல்ல போனால் 12,000 சம்பளம், அவன் 1,200 சம்பளம். ஒரு கிராம கூட்டத்தில் போனீங்கன்னா சம்பளமே கிடையாது. ஆனால் இவனும் 1,000 காடுக்கு போடுறான், அவனும் 1,000 காடுக்கு போடுறான், அவனுக்கு 1,000 காடு போடுறான், பேசி ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம்ன்றான். அவங்க லக்ஸரியாக இடத்துக்கு நம்ம அடிமையாகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பெட்ரோல் வந்து விலை ஏற்றுறது இல்லை, அவன் டிஏ கொடுக்குறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், ஏற்ற வேண்டியது தான். ஒதுக்கீடு பண்ணிக்கோ, நீ 10% வரி தமிழ்நாடுக்கும், 10% அவன் 10% ஏற்றுற கூலி, இறக்குற கூலி. 1 ரூபாய்க்கு வடைஞ்ச பொருள் இங்கே வரைச்ச 90 ரூபா ஆயிடுது. கத்திரிக்காய் வந்து கிராமத்தில் 4 லாம் விளைக்கிறவனும் அதே வேலை தான் கொடுக்குறான், 4 லாம் குத்துட்றான் மொத்தமாக. இங்கே வரைச்சா 40 ரூபா ஆகிடுது. இந்த 40 ரூபா யார் சாப்பிட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, லாரி ஓனர், கிளீனர், யாத்திரவன், இறங்குறவன், விற்கிறவன், கடைசியாக விற்கிறவன், வேறு யாருக்கும் லாபம் கிடையாது. இதெல்லாம் யாருக்கு லாஸ்ன்னா, பொதுமக்களாக நமக்கு லாஸ்.